ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாடல் பேட்ச் ஒர்க் பிளவுஸ். இது எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே மெட்டீரியல் தான், டிசைன்ஸ் மட்டும்தான் ஆல்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு தோணுதோ அதை சொல்ல நினைக்கிற டவுட்டுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு லைனிங், ஒரு லைனிங் பிளவுஸில் நம்ம எப்பவும் போல் ஒரு லைனிங் பிளவுஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஆனால் அந்த பேக் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே நம்ம வந்து லைனிங் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு பேட்டர்ன் எப்போவுமே பேக் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணுறது தான் எப்போவுமே பேட்ச் ஒர்க்குக்கு பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிம்பிள் பேட்ச் ஒர்க் தான் அப்படிங்கிறனால நான் பேட்டர்ன் போடாமல் இருக்கிற மெட்டீரியல்லையே அட்ஜஸ்ட் பண்ணி அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே எக்ஸஸாக நான் கிளாத் விட்டுருக்கேன். இந்த 1.5 இன்ச் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டாம், நீங்கள் மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கீழே வந்து மடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் விடுறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு நீங்கள் கிளாத் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் உயரத்தை எப்பவும் போல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட ஷோல்டர் அளவு, நெக்கோட அகலம், அந்த ஆர்ம் ஹோலு, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் ஒரு பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம 1/4 எடுத்துட்டு ஒரு 1 இன்ச் டாட்டுக்காக நம்ம சேர்த்துக்குவோம். அது எல்லாமே யூஸ்வலாக எப்போவுமே நீங்கள் பண்ணுற மெத்தடு தான். ஆனால் கீழே மட்டும் நமக்கு ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் கிளாத் எக்ஸஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸஸாக ஒரு ப்ரொசீஜராக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டுட்டு அப்புறம் உயரம் மார்க் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்ற அளவெல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை, கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வந்து அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கரெக்டாக உங்களுக்கு ஆர்ம் ஹோல் 1/2 எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க்கிங் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு வைட் ரவுண்டு நெக்கு, அதனால் கொஞ்சம் அகலமாக அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. சைடு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி கிளாத்லேயே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பேட்ச் ஒர்க்குனா ஹைட் எவ்வளோ, பேக்கில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மெஷர் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் பேட்ச் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று பிளேஸ் பண்ணும்பொழுது அந்த அளவில் வர வித்தியாசத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா அந்த பேட்ச் ஒர்க்குடைய ஷேப்பு அவுட்லைன் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா ஒரே கலர் மெட்டீரியல் தான், பைப்பிங் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது அந்த மேலே இருக்க கிளாத்தும் கீழே இருக்கிற கிளாத்துக்கும் டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே போடுறது வந்து கிராஸாக வர மாதிரி போட போகிறோம். அந்த டிசைன் வச்சு தான் நம்ம இந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம வேரியேஷன் காட்ட போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பனாரஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பிரிண்டட் இருக்கும், அதாவது 2-in-1 மாதிரி ரெண்டு சைடு எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சைடு கீழேயும் ஆப்போசிட் சைடு மேல் பக்கமும் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் வந்து நீட்டாக நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி நான் எடுக்கிறேன். அந்த நான் மார்க் பண்ணுற இடத்துல தான் வந்து உங்களுக்கு அதில் ஸ்டிச்சிங் வந்து வரும். அப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்க கிளாத்தை வந்து பிளேஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த டிசைன், அந்த மேலே இருக்க அந்த மாடலை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது நெக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல். இப்போ நீங்கள் வந்து இந்த பேக் போர்ஷன் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணும்போது எவ்வளோ கிளாத் நம்ம வரும்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதை விடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம தைச்சு திருப்பும்போது எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, எவ்வளோ இழுத்து தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதனால் இப்போ அந்த மேலே கட் பண்ணினதை எடுத்து நம்ம மேலே வச்சுக்கிறோம். இப்போ இங்கே எவ்வளோ கிளாத் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கீழே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உயரம் வந்து சைடில் 7.5 இன்ச் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 இன்ச் விட்டாலும் அது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக விட்டு சைடில் 7.5 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே எவ்வளோ மேலே இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே கிளாத் எக்ஸஸாக வரும் உங்களுக்கு ஆம்ஹோல் சைடில். கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் நீங்கள் இதில் இறக்கிக்கலாம். ஏன்னா கீழே வந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸஸாக தான் விட்டுருக்கோம். அதனால நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இறக்கிக்கோங்க. சைட்லையும் அதே மாதிரி நீங்கள் ஓவர்லாப் பண்ணும்போது அந்த 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சைடு வந்து 7.5 இன்ச் வர்ற மாதிரி நாச்சஸ் கீழே வந்து ஃபோல்டிங் நாச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயரம் வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன செக் பண்ணும் அப்படின்னா டோட்டல் லென்த் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. டோட்டல் லென்த் உங்களுக்கு 13.5 இன்ச் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் நீங்கள் 14.5 இன்ச் டோட்டலாக உங்களுக்கு வரணும். அதே மாதிரி ஆம் ஹோல் அளவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நாச்சஸ் போடாதீங்க. அப்படியே போட்டிருந்தாலும் அது நம்ம கட்டிங்கில் போயிடும். கீழே வந்து எந்த நாச்சஸும் போடாதீங்க. அது ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் மாற்றி மாற்றி போடும்போது. இப்போ நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்து விடலாம். இப்போ நான் நாச் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க பீஸை இது மேலே ஓவர்லேப் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளாத் எக்ஸஸாக விட்டுருக்குறோம். அதனால் இதுக்கு நீங்க தனியா பேட்டர்ன் போட தேவையில்லை. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கீழ இருக்க போர்ஷன் மட்டும் நார்மலா கட் பண்ணி அதை இன்னொரு கிளாத்ல வச்சு எக்ஸஸா கட் பண்றதுக்கு பதிலா ஒரே மெட்டீரியல்லையே கீழே மட்டும் எக்ஸஸா கிளாத் விட்டு நம்ம சேர்த்து கட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு பேட்டர்ன் இல்லாம நம்ம ஒரு மாடல் பிளவுஸ் நம்ம கட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். உயரம் எதிர்த்து பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கோடை வந்து நீங்கள் அதை இது பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உயரம் வந்து சைடு 7.5 இன்ச்சு, சென்டரில் அந்த பேட்சுக்கு கீழே வந்து உங்களுக்கு 3.25 இன்ச்சு, டோட்டல் லென்த்து 13.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 14.5 இன்ச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இப்போ பார்க்கும்போது பேக் தட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை பின் பண்ணியிருக்கேன், அந்த ஓவர்லேப் பண்ணி தான், அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா இது உங்களுக்கு பேக் போர்ஷன் ஒரே அளவு. இதை வந்து எப்பவும் போல பிளேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக எப்படி கட் பண்ணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம பேக் போடும்போது அதை மடித்து ஒரு லைட்டாக ஒரு நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அளவை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். சப்போஸ் அது முன்ன பின்ன சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் அது இழுத்து தைக்கிற மாதிரி வரும். அதனால தான் நான் இதை கட்டிங் பேக் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பனாரஸ் மெட்டீரியல். இப்போ இதில் வந்து பேக்குக்கு தனியா மேல இருக்க போர்ஷன் தனியா தான் நம்ம வந்து கட் பண்ணோம். இப்போ கீழே இருக்க போர்ஷனுக்கு மட்டும் கட் பண்றேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டாப்லர் வேணும்னா எடுத்துடலாம், தனித்தனியாக வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறனால நீங்கள் அதை எடுக்காமையே கூட துணி சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் நீங்கள் வந்து கீழே இருக்க அந்த இதை கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிறது நமக்கு அந்த டிசைனும் இந்த டிசைனும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வர டிசைனையே குறுக்க போடுற மாதிரி நம்ம கிளாத்தை மாற்றி மடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சைடு மாறி வந்தால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் சைடு மாற்றி போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேல் பக்க போர்ஷன், இது கீழே இருக்கிற டிசைனும் மேலே இருக்கிற டிசைனும் பாருங்க. அது வந்து மேலே ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்கும், இது வந்து பூ கிராஸில் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். கீழே இருக்க போர்ஷன் வேற மாதிரியும் மேலே இருக்க போர்ஷன் வேற மாதிரியும். அப்புறம் நம்ம அதுக்கு த்ரெட் பைப்பிங் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் கோல்டன் கிளாத்தில். அதனால எந்தெந்த போர்ஷனுக்கு எவ்வளோ த்ரெட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏன்னா தனித்தனியாக தானே இதை நம்ம வைக்கிறோம், அதனால ஒரே லென்த்தாக தேவையில்லை. எந்தெந்த போர்ஷனுக்கு த்ரெட்டு கட் பண்ணுறோம் கூடாது. போச்சுன்னா அது மறுபடியும் ஜாயின் போட முடியாது. எந்தெந்த நூல் எதுக்கு அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ நெக்குக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்கு, கீழே வர போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கு. இப்போ அதுக்கு வந்து கோல்டன் கலர் த்ரெட்ல டிஷ்யூ கிளாத்ல வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே உள்ள இன்செர்ட் பைப்பிங் தான், உங்களுக்கு மேல் பக்கம் எதுவுமே தெரியாது. ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் நெக்குக்கு கிராஸ் தான், பேக் நெக்குக்கும் கிராஸ் தான். பைப்பிங்காக சிங்கிள் கைடு மாத்திக்கலாம். ஹெட் பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரப்பர் புஷ் இருக்கும், அதை கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த கைடை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைக்கலாம். ஏன்னா நார்மலாக வைக்கிற கைடை விட
இதில் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பைப்பிங் வந்து நீட்டாக வரும். ரொம்ப கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் மேலே ஏறிடும். ரொம்ப லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் துணி லூஸ் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக அதை மாற்றிட்டு நீங்கள் பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து நல்லா டைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக உங்களுக்கு அது இது பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கைடு மாற்றும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றிடணும், இல்லைன்னா நீடில் போய் பிளேட்டில் டச் ஆயிரும். அதனால் அடுத்த கைடு நீங்கள் நார்மல் கைடு போடும்போது அந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கரெக்டாக ஊசி ஏறி இறங்குற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது லைனிங்கில் மேல் பகுதி, பேக் சைடு, நெக்குக்கு பைப்பிங் எப்பவும் போல் நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்படி வைக்கிறது தான் நம்ம இன்சர்ட் பைப்பிங்னு சொல்கிறோம். பைப்பிங் வந்து மேல் பக்கமாக கூட வச்சுக்கலாம், ஆனால் இது வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிறனால இது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பைப்பிங்கை நிறைய மெத்தடில் வைக்கலாம். ஒரு சிலர் வந்து கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நூல் வச்சு தைப்பாங்க. நம்ம ஒரு சிலர் வந்து சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு உள்பக்கம் அதாவது மேலேயே வச்சு சைடில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம், அல்லது டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், அல்லது வேற மல்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க எப்படி வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ மேல் பக்கம் நெக்குக்கு நம்ம வச்சாச்சு, அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் வச்சு அதே ஷேப்பில் கீழ்ப்பக்கமும் வச்சு பைப்பிங் வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து லைனிங் கிளாத்தை அப்படியே பிளேஸ் பண்ணி மெயின் கிளாத்தில் அடித்து திருப்பிக்கலாம். எப்படி மேல் பக்கம் நம்ம நெக்கு சுற்றி வச்சோமோ அதே மாதிரி கீழ் போர்ஷன்லேயுமே பைப்பிங் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நெக்கு எப்படி மெயின் கிளாத் மேலே அப்படியே வச்சு அந்த த்ரெட் பைப்பிங் ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போடுறோமோ அதே மாதிரி போட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பைப்பிங் வச்சு பிசுறெல்லாம் உள்ளே போய் நம்ம அதை இன்னரில் வந்து திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது நம்ம திருப்பும் போது மெயின் கிளாத்தை மட்டும்தான் இழுக்கணும், லைனிங் இழுத்தீங்கன்னா லைனிங் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓரளவுக்கெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலையும் கீழேயும் நம்ம பைப்பிங் பூ பார்த்தீங்கன்னா கிராஸில் வரும், பேக் சைடு லைனிங் பக்கம் இது. அதுக்கப்புறம் சைடில் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம தையல் போட்டுட்டு யூஸ்வலாக எப்படி கட் பண்ணுவோமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அடித்து திருப்பினா போதும், அதாவது கீழ்ப்பக்கம் நம்ம ஒரு இதை வச்சு தையல் போட்டுட்டு அடித்து மேல் பக்கமாக திருப்பி எப்பவும் போல பட்டி தையல் போட்டுக்கலாம், டாட் போட்டுக்கலாம், எல்லாமே அதே மாதிரி பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்து விட்டுக்கோங்க, ஏன்னா உயரங்கீது நமக்கு அது தைக்கும்போது பைப்பிங் வச்சு கொஞ்சம் இழுத்து திருப்பும்போது கீது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லூஸ் விழும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு 1 inch விட்டு கட் பண்ணினது கொஞ்சம் முன்ன பின்ன கூட வரலாம். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணுங்க. அப்புறமா வேணால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஒன்றை கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பைப்பிங் வச்சு முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கைடை மாற்றிக்கலாம். ஸ்லீவுக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு, பேக்கு எல்லாமே பைப்பிங் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கைடை மாற்றிட்டு அப்புறமா மற்றதெல்லாமே போடலாம். ஏன்னா சிங்கிள் கைடில் அதுவும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நம்ம போடும்பொழுது உங்களுக்கு தையல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் பத்தாது, ப்ரெஸ் பண்ணி கொடுக்காது, லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த இதை வந்து எடுத்துட்டு எப்பவும் போல நீங்க நார்மலா வந்து கைடு போட்டு அப்புறம் தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பைப்பிங் வச்சு தைக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோமோ ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடம் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பைப்பிங்க முடிச்சுக்கலாம். இப்போ இப்படி எல்லாமே நம்ம தனித்தனியா ஸ்லீவ், ஃப்ரண்ட் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா எல்லா பைப்பிங் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பைப்பிங் போது த்ரெட் பைப்பிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிளவுஸுக்குமே நீங்க ஒரு த்ரெட் பைப்பிங் மைல்டா வச்சிட்டீங்க அப்படின்னாவே பாக்குறதுக்கு அது நல்லா நீட்டா இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அளவு எப்படி வருது என்ன அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு 1 inch விட்டு கிளாத் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் எஜ்ஜில் விட்டீங்க அப்படின்னா தான் துணி தைக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சென்டர் போர்ஷனில் வந்து கொஞ்சம் பத்தும் பத்தாமல் போகும். அதனால் நீங்கள் கீழே வந்து எப்பவும் போல ஒரு 1 inch நீங்கள் மேலே அதிகமாக விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சுற்றி தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா லைனிங் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை, சரியான லைனிங்காக இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தைக்க தைக்க இழுத்துக்கிட்டே போகும், எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். அதனால மாடல் பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது ஓரளவுக்கு குவாலிட்டியான லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தையலை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டை நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அது மேலே பிளேஸ் பண்ணும்போது பத்தாமல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் எல்லாமே பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கிளாத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் எக்ஸசாக இருந்ததை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி முடிச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் அளவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால ஃபஸ்ட்டு எல்லா அவுட்டர் தையல்லாம் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நெக்கோட டெப்த் பிளஸ் 1/2 இன்ச் உங்களுக்கு அதுல அதிகமா இருக்கும். இப்ப இது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மெட்டீரியல் வந்து பிளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் தெரியும். இடையில வந்து அதை வந்து நம்ம ஒரு தனியா அது தெரியணும் அப்படிங்கறக்காக சைட்ல வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். கரெக்டா சென்டர் மார்க் பண்ணி இதனுடைய சென்டரை மார்க் பண்ணி கரெக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க. அப்பதான் ஆம் ஹோல் வந்து அதுக்கு கரெக்டா நம்ம கட் பண்ண மாதிரி ஈக்குவலா வரும். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆம் ஹோல் அளவு அந்த இதெல்லாமே நம்ம ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வச்சு குண்டூசி போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியும். கீழே ஒரு டிசைன், மேல் பக்கம் ஒரு டிசைன், ரெண்டையுமே அதை டிவைட் பண்றது வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது பாக்குறதுக்கு நல்லா கிராண்டாவும் இருக்கும், ரொம்ப ஓவரான பேட்ச் ஒர்க் இல்லாம மைல்டா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் அப்புறம் எல்லாமே அளவு உங்களுக்கு மாறிடும். அதனால் எல்லாம் பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டாட் பிடிச்சிக்கோங்க, அதை ஓவர்லாப் பண்ணுங்கள். அப்படி பத்தாமல் போகிற பட்சத்தில் தான் நான் கிளாத்து வந்து கொஞ்சம் சேர்த்து விட சொல்லியிருக்கேன், லைனிங் கிளாத்தை. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இது நார்மல் கைட்லேயே கூட அந்த தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே இருக்கிற டிசைனும் மேலே இருக்கிற டிசைனும் கரெக்டாக அந்தந்த டிஸ்டன்ஸில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. குண்டூசியெல்லாம் எடுத்துருங்க, டாட் வேணுனாலும் பிடிச்சிக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டி ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஓவர்லாக் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து பேட்ச் ஒர்க்கு நீட்டாக இருக்கும், சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாம் அடித்து நீங்கள் அதுக்கு அதை டிவைட் பண்ணி நான் பின்னாடி டாட் வேணுனாலும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா டாட் இருந்தால் தான் பேக் சைடு கொஞ்சம் தூக்காத மாதிரி ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃப்ரண்ட் ரெடி பண்ணி, ஷோல்டர் ஜாயின் பண்ணி, ஸ்லீவ் அட்டாச் பண்ணி, சைடு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடி. இப்போ பைப்பிங் ஒர்க் அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். நெக்கு ஹெம் பண்ணுறது, மல்டி ஸ்டிச் போடுறது, இதெல்லாமே இல்லாட்டினா கூட இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பைப்பிங் இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக தெரியும். உங்களுக்கு மேலே வேற கலராக தெரியணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வேணும் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் வேற கலர் கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரே மெட்டீரியல் தான் அப்படின்னா அதனோட டிசைன் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.